வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. அட்லியோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் சவுத் இண்டியன் சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசனும் நார்த் இந்தியா சூப்பர் ஸ்டார் சல்மான்கானும் சேர்ந்து நடிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அப்படி மட்டும் இது ஒன்று நடந்தால் இது உலக சினிமா ரசிகர்களுக்கு ஒரு சினிமாட்டிக் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் செய்திகள் வந்திருக்கு. இது சம்பந்தமான தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அட்லி சல்மான்கிட்ட இது சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படின்னு தெரியுது. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த சப்ஜெக்ட் வந்து ரெண்டு ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதுக்காக ரெண்டு இந்தியன் சூப்பர் ஸ்டாரை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அட்லி பிளான் பண்ணியிருக்காரு. அப்போ தான் இது ஒரு பேன் இண்டியா மூவியாக இருக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அதனால் நார்த் இந்தியாவிலேருந்து சல்மான்கானும் நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியாவிலேருந்து யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அட்லிக்கு முதல்ல ஞாபகம் வந்தது கமல்ஹாசன் தான். அதனால் சவுத் இண்டியன் சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசனை இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. இதுக்கான பேச்சுவார்த்தையை அவர் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு தெரியுது. இது சம்பந்தமாக அட்லி ரெண்டு பேர்கிட்டையும் பேசி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த படம் கிளியராக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம், ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் படம் அப்படின்னு தெரியுது. மேலும் கமல்ஹாசனும் சரி சல்மான்கானும் சரி இந்த ரெண்டு ஹீரோ சப்ஜெக்டுக்கு நடிக்க ஓகே சொல்லிட்டதாக தெரியுது. மேலும் அட்லியோட டைரக்ஷனில் அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறதுக்கும் விருப்பம் இருக்கிற மாதிரியும் ஒரு சோர்ஸ் சொல்லுது. இருந்தாலுமே இது சம்பந்தமான உறுதியான தகவல்கள் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லாமே நல்லபடியாக நடந்தா அட்லி தன்னுடைய அடுத்த ப்ராஜெக்டுக்கு ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி மட்டும் இது நடந்தால் இது உலக சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு சினிமாட்டிக் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜவான் படத்துக்கு அப்புறம் அட்லி ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கறதுக்காக அவர் காத்துட்ருக்காரு. அந்த ஒரு ஹிட் படம் இந்த ஒரு படமாக இருக்குமா, சல்மான்கான் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்கிற இந்த ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்திய சினிமா ரசிகர்கள். மேலும் உறுதியான தகவல் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெண்டு ஹீரோவை வச்சு எடுக்க போகிற இந்த படத்தை அட்லி இந்த ஒரு மாதத்துக்குள்ளாரே ரெண்டு பேர்கிட்டும் பேசி முடிவு பண்ணுவார் அப்படின்னு தெரியுது.